நம்ம வந்து இன்னைக்கு வந்து வெஜிடபிள் சாண்ட்விச் செய்ய போறோம். அதுக்கு நான் வந்து உருளைக்கிழங்கு வேக வைக்க போறேன். உருளைக்கிழங்கோட கார்னும் சேர்த்துருக்கேன். இது நம்ம வேக வச்சிடலாம் குக்கர்ல. ஒரு 3 விசில் விடலாம். ஸோ நம்ம சாண்ட்விச் வந்து வெஜிடபிள் சாண்ட்விச் செய்ய போறோம் சொல்லியிருந்தேன். ஸோ வெஜிடபிள் சாண்ட்விச்க்கு நம்ம வந்து கொஞ்சம் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கேரட், பச்சை மிளகா, அடுத்து கடுகு, லெமன், திஸ் இஸ் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சில்லி ஃப்ளேக்ஸ், அடுத்து வந்து மஞ்சத்தூள், பட்டர், கெச்சப் ஆப்ஷனல் தான், பிரெட் இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை. ஊற்றிட்டு இதில் நம்ம வந்து கடுகு ஆட் பண்ண போகிறோம். ஆயில் காயட்டும். காஞ்சோடனே கடுகு ஆட் பண்ணிடலாம். தெரிக்க மாட்டேங்குது. கடுகு வெடிச்சிருச்சு. அடுத்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகா, ரெண்டு நறுக்கிட்டேன். ஸோ ரெண்டே போட்டுக்கலாம். சரி, வதங்கிட்டு நல்லா. அடுத்து இப்போ வந்து வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிருச்சு. அடுத்து இப்போ நான் வந்து கேரட் ஆட் பண்ணுறேன். கேரட்டே வதக்கிக்கலாம். நீங்க பீன்ஸ் கூட ஆட் பண்ணலாம். நம்ம கேரட் சூப்பரா வதங்கிருச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து கார்ன் வேக வச்சிருந்தோம் இல்லையா, அந்த கார்ன் ஆட் பண்ணிடலாம். இந்த கார்னுக்கு பதிலாக நீங்க வந்து கிரீன் பீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வேக வச்ச பொட்டேட்டோவை வந்து நம்ம மேஷ் பண்ணிட்டேன். நல்லா ஃபோர்க் வச்சு டிப்டி மேஷ் பண்ணினா வந்துடும். ஸோ அந்த மேரிட்டு பொட்டேட்டோ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். அதில் மேரிட்டு பொட்டேட்டோவை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்களா. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது வந்து நம்ம வந்து சில்லி பவுடர் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. சில்லி, தென் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் இவ்வளோ வேண்டாம், இவ்வளோ போதும். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி, அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிடலாம். அப்போ ஆஃப் பண்ணிட்டா? எஸ். பிரெட்டிங் பிரெட்டோ ஃபில்லிங் ரெடி ஆச்சு. இப்போ ஃபில்லிங் ரெடி ஆச்சு நம்ம சாண்ட்விச் புதிங். இப்போ நம்ம சாண்ட்விச் செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி தோசைக்கல்ல வந்து நம்ம சூட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஸோ இது வந்து சாஸ் இல்லாமல் ஃபர்ஸ்ட் எப்படி செய்யறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபுல்லாக பட்டர் ஃபுல்லாக அந்த மாதிரி சூப்பராக பட்டர் தடவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்டஃபிங், நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்கை அழகாக இப்படி பண்ணிடலாம். நம்ம இதில் வந்து பீன்ஸ், கேப்சிகம் அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். கார்னுக்கு பதிலாக பட்டாணி. இந்த மாதிரி ஃபுல்லாக சூப்பராக இது பண்ணிவிட்டு இதை வச்சிடலாம். இன்னொரு சைடு நீங்கள் பட்டர் தடவிக்கலாம், அப்படி இல்லாட்டினா கெச்சப். ஸோ கெச்சப் இல்லாட்டினா நீங்கள் பட்டரே தடவிக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். கெச்சப் வச்சுக்கணும் அப்படின்னா சாஸ்னால் நம்ம வந்து நான் டொமேட்டோ சாஸை வைக்க போகிறேன். இந்த மாதிரி சூப்பராக டொமேட்டோ சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு ஆனியன் நறுக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம வந்து இந்த சாண்ட்விச் வச்சுருந்தோம்ல ப்ரெட்டில் தடவி அதில் லைட்டாக வச்சுக்கிறப்ப தான் கொஞ்சம் க்ரன்ச்சி ஃபீல் கொடுக்கும். அவ்வளோதான். இதை நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தவாவில் போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம 2-3 இது உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
So next one நான் வந்து ஃபுல்லா பட்டர் வச்சு செய்ய போறேன். ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டஃபிங் அடுத்தது இதில் நான் வந்து கொஞ்சம் ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ க்ரன்ச்சியாக இருக்கும், கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னொரு பிரெட் ஸ்லைஸில் நம்ம திருப்பி பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த இதில் சாஸ் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து பட்டர் ஆட் பண்ணணும். அப்போது நம்மளுக்கு வந்து சாஸ் ஆப்ஷனல் ஸோ தேவைப்படாது. இதுக்கு நீங்கள் சாஸ்க்கு பதிலாக மைனீஸ் கூட ஆட் பண்ணால் அதுவும் சூப்பராக இருக்கும். தென் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம ரெண்டு பிரெட்டை க்ளோஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம், அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து மைனீஸ் கூட ஆட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். மைனீஸ் ரெசிபி நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். காஜன் பொட்டேட்டோ செய்கிறதுல மைனீஸ் வருன்றதுனால அந்த மைனீஸ் ஒரு ஸ்டெப் ப்ராசஸ்ன்றதுனால அதில் போட்டிருந்தோம். நீங்கள் இன்னும் அதை பார்க்கலனா கண்டிப்பாக போய் பாருங்கள். இதை நம்ம வந்து டோஸ்டர்லேயும், அதாவது சாண்ட்விச் கிரில் இருந்தால் அதுலேயும் பண்ணலாம், இல்லைனா நார்மலாக தவாலே சொல்லலாம். இப்போ ரெண்டு சைடும் நல்லா பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம வந்து டோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தவா போட்டு இந்த மாதிரி மேலே பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிரெட்டில் நல்லா பட்டரை கழுவி தவாவில் போட்டு இந்த இந்த மாதிரி கிரக் கலர் வர ஆரம்பிச்சிச்சு, நல்லா ப்ரௌனிஷாக வர ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா எனஃபா? ஓகே சூப்பர். இந்த கலர் வந்தோன்னா நல்லா அடுத்த சைடும் இதே கலர் வரவும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடலாம்ல. அடுத்த பிரெட் வந்துருச்சு, டோஸ்ட் பண்ண வேண்டியதான். ரொம்ப பிரவுனிஷ் ஆகுது. பிளேட் கொடுங்க, பிளேட்டு. உள்ளே பாருங்கள் இப்படி இருக்குது. சோஸ் தொட்டுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.